கட்டுரைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலை வேலையிலே கூட உங்களை இந்த வேத தியான வேலையிலே உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ லாட் இந்த ஆண்டு வந்த காலைய வேலையிலே கூட வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் ஆசனத்தை தியான வார்த்தையாக உங்கள் மத்தியில் பேசும்படியாக தேங்க்யூ என்னை அடைத்து வந்திருக்கிறதுனாலே தேவனுக்கு மகிமையை செலுத்தி தேங்க்யூ லாட் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் தேங்க்யூ அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தேங்க்யூ இல்லாட் ஹலே இல்லூ ஓ தேங்க்யூ லாட் ஆமே அருமையான என் அன்பு தேவ பிள்ளைகளே தேங்க்யூ லாட் இதை இந்த வசனம் நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம்தான் ஆனால் இந்த வசனத்திலே ஆரம்பத்தில் ஸ்தோத்தரிக்கிறோம் ஓ அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் ஓ ஹாலே இல்லூ அசுத்தமாய் வாழ்கிறவன் இன்னும் அசுத்தமாய் வாழட்டும் ஹலே இல்லூ நம்முடைய நாட்கள் இறுதி நாட்களாக இருக்கிறபடினாலே தேங்க்யூ உள்ளார் உலகம் மனம் போன போக்கிலே போது கொண்டிருக்கிறது அவர்கள் அநியாயத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அசுத்தமானதை இன்னும் கூட்டி செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு என் வேதம் சொல்கிறது அறிவுரை என்ன தெரியுமா தேங்க்யூ உள்ளார் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் அது காரணம் என்ன என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் நீதி மாநாக்கப்பட்டிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய சுய தேங்கியுள்ளார் நம்முடைய சுய நீதினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை அதனால் நாம் தேங்க் யூ தேங்கியுள்ளார் ஏசு கிறிஸ்துடைய திரு ரத்தத்தினாலே நாம் நீதி அந்த நீதி நாம் அந்த நீதியின் வழியிலே நடைபெறுவதற்காக ஆண்டவர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் சிலர் என்ன சிலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் நீதிமானாய் மாற்றி விட்டார் அவர் ரத்தின கழுவப்பட்டுட்டோம் என்று சொல்கிறார் நல்லதுதான் அது சரிதான் ஆனால் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் அது கிருபையினாலே ஆனால் நாம் அந்த நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிற நாம் நீதியின் வழியிலே நடப்பதற்காக ஆண்டவர் நீதிமானாய் நம்மை மாற்றியிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது இன்றைக்கு அநேக இடங்களில் என்ன சொல்கிறார்கள் கிருபை என்று சொல்கிறார்கள் கிருபையினாலே எல்லாம் நடக்கும் நாம் வந்து என்ன செய்தாலும் தவறு இல்லை என்று சொல்கிறார்கள் அது தவறு காரணம் என்னவென்று சொன்னால் கிருபை ஓ ஓஹலையில் கிரியை செய்வதற்காக அது நமக்கு உதவி செய்கிறது அதான் கிருபை அது மாத்திரமல்ல நாம் தேவனுடையத்தில் நீதிமானாக்கப்பட்டுட்டோம் கிருபையினாலே கிருபையினால் அந்த நீதியின் வழியிலே நாம் நடந்து போவதற்கு கிருபை உதவி செய்கிறது அது நம்மை தாங்குகிறது அதை நம்மை தப்புவிக்கிறது அது நம்மை தப்பு பாதுகாக்கிறது தவிர ஓ அலே லூயா பாவம் பெருகினிடத்தில் கிருபை பெருகினது என்ற வசனத்தை எடுத்துக்கொண்டு நாம் பாவம் செய்து கொண்டே இருக்க முடியாது அது தவறு ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருக்கிறவர்களை எச்சரிக்கிறார் கடிந்து கொள்கிறார் நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும் அடுத்ததாக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நாம் வேத வேதத்தில் நீங்கள் குறிந்த புஸ்தகத்தில் வாசிக்கும் போது குறிந்திய சபைக்கு பவுல் என்ன எழுதுகிறார் தெரியுமா ஓ பரிசுத்தவான்களால் அழைக்கப்பட்டவர் என்று எழுதுகிறார் அம்மேன் அல்ல இல்லூயா ஆனால் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிந்த புஸ்தகத்தில் அங்கே பல இடங்களிலே பரிசுத்த பவுல் குறிந்து சபையாரை கண்டிக்கிறார் குழந்தைகள் என்று சொல்கிறார் மாம்சத்திலே வாழ்கிறீர்கள் என்று சொல்கிறார் ஆனால் அவர்களை அழைக்கும் போது என்ன அழைக்குது வேதம் பரிசுத்தவான்களாக அழைக்கிறது காரணம் என்ன என்று சொன்னால் நாம் கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம் பரிசுத்தமான்களாக்கப்பட்டோம் அல்ல யாஹா ஆனால் எதற்காக பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டோம் என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தின்படி நடந்து பரிசுத்திலே நடப்பதற்காக தேவனுடைய வார்த்தையை கேட்டு பரிசுத்திலே நடப்பதற்காக தான் தேவன் நம்மை பரிசுத்தவானாய் மாற்றியிருக்கிறார் என்பதை நம் மறந்து போகவே கூடாது இந்த காலை வேலையில் கூட தேங்க்யூ லார் ஓ இன்றைக்கு பல நூதன உபதேசங்கள் இது தேசத்தில் பெருகிவிட்டது பல தேங்க்யூ அந்நிய போதனைகள் நுழைந்து விட்டது வேத வசனங்களை தங்களுக்கு நேராக தங்களுடைய விருப்பத்துக்கு நேராக இன்றைக்கு ஓ ஹலி லூயா இன்றைக்கு ஜனங்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அதுதான் தேங்க்யூ இன்றைக்கு நீங்கள் தேங்க்யூ உள்ளார் தீமூத்திய புஸ்தகத்தில் அது தெளிவாக இருக்கிறேன் திருப்பிக் கொள்ளுங்கள் தீமூத்திய புஸ்தகம் ரெண்டு நூற்றி பத்து நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் சொன்னால் ரெண்டாவது பகுதி நான் முதலிருந்து உங்களை வாசகம் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்கமானதில்லாமல் இல்லாமல் செவித்துண உள்ளவர்களாகி ஓ செவிக்கு செவி செவிக்கு விருப்பத்திற்கு அல்ல செவிக்கேற்ற உணவை கொடுக்கக்கூடிய தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லூயா அப்போ அந்த செவிக்கு இன்பமான வார்த்தைகளை யார் போதிக்கிறார்களோ அந்த போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டார்கள் தேங்க்யூ இல்லா டாமேன் தொடர்ந்து நீங்கள் வாசிங்கன்னா சத்தியத்திற்கு செபியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் கவனிங்க ஓ ஹலே லூயா ஓ சத்தியத்திற்கு செபியை விளக்கி என்ன சத்தியம் ஓ கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் உண்மை அந்த கிருபை நாம் என்ன பாவம் செய்தாலும் நாம் என்ன அநியாயம் செய்தாலும் அந்த கிருபை பொறுத்து கொள்ளும் என்பது தவறு தேங்க்யூ இல்லை அதுதான் அதுதான் சத்தியத்திற்கு விரோதமானது அதுதான் சத்தியத்திற்கு புறமானது என் அருமையான என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரியே இந்த நெருக்கமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஏன் இந்த செய்தி நமக்கு கொடுக்குறான் என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் ஓ ஹாலில் யூடியூப்பில் அல்லது லார்ட் பல ஃபேஸ்புக்கில் ஓ வாட்ஸ்அப்பில் பல போதனைகளில் வந்து கொண்டு இருக்கிறது லார்ட் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் இன்றைக்கு அநேக தே சபையார் கூட வாட்ஸ்அப்பை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க யூடியூப்பை பார்க்குறீங்க நீங்கள் பார்க்க வேண்டாம் என்று சொல்ல வாட்ஸ்அப்பை பார்க்க இது ஃபேஸ்புக்கை பார்க்குறீங்க அதை பார்க்க வேண்டாம் என்று சொல்லலை ஆனால் சத்தியத்தை சத்தியமாய் வருகிற வசனங்கள் இருக்கிறதா சத்தியம் சரியாக இருக்கிறதா அந்த சத்தியம் ஓ நம்மை பரிசுத்திற்கு நேராக நடத்துகிறதா அல்லது பாவ பாவத்துக்கு நேராய் நடத்துகிறதா கவனிங்கள் ஓ ஹலில் உங்களுக்கு நேராய் வருகிற சத்தியம் உலகத்துக்கு நேராய் நடத்துகிறதா அல்லது உன்னத தேவனுக்கு நேராய் நடத்துகிறதா என்பதை நீ கவனிக்க வேண்டும் அலில் காரணம் என்ன என்று சொன்னால் நாம் பூமிக்குரியவர்கள் கிடையாது நம் பருலோகவாசிகள் நாம் இந்த பூமியில் ஓ சில சில ஆண்டுகளாய் சில காலங்களாய் நாம் வாழ தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து தேவனைப் போல இயேசு சாமியைப் போல இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க வாழும்படியாக தேவன் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார் தேங்க்யூ லார் ஓ ஹலில் நம்முடைய விருப்பத்தின்படி வாழும்படியாக தேவன் நம்மை நம்மை வைக்கவில்லை சகோதரா இதை நீ கவனிக்க வேண்டும் தேவனை போல அல்லது தேவனுடைய பிள்ளையாக இந்த பூமியிலே வாழும்படியாக ஓ நம்மை வைத்து இருக்கிறார் ஹலில் பூமி நமக்கு சொந்தம் கிடையாது இதுதான் பேர் எழுதுகிறார் நாம் பருலக வாசி நாம் கூடார வாசி அலில் பவுல் சொல்லுகிறார் நமக்கு குடியிருப்போ பருலகம் என்று சொல்கிறார் ஏன் இப்படி பரிசுத்தவான்கள் பேசுகிறார்கள் தெரியுமா ஹலில் லூயா ஓ தேங்க்யூ நன்றி ஆண்டவரே இந்த பூமி நம்ம ஈர்த்து விடக்கூடாது இன்றைக்கு வருகிற சத்தியம் உங்களை பரலோகத்துக்கு ஈர்க்கிறதா அல்லது பூமிக்கு ஈர்க்கிறதா கவனிங்கள் அல்லது சிந்தனையிலே உங்களை கொண்டு போகிறதா சிந்தனையிலே கொண்டு போகிறதா கவனிங்கள் மேலே பாரம் உண்டாகிறதா அல்லது பூமி பாரம் உண்டாகிறதா கவனிங்கள் சத்தியம் எப்படி வருகிறது வாட்ஸ்அப் பார்க்குறீங்க ஃபேஸ்புக் பார்க்கறீங்க Oh, hallelujah. ஓ ஹலே லூயா யூடியூப்பில் போய் பார்க்குறீங்க நிறைய சத்தியம் கேட்குறீங்க அந்த சத்தியத்தை நீங்கள் பிரித்து எடுக்க வேண்டும் கோதுமையா கலையா ஹலே லூயா பிரித்து எடுக்க வேண்டும் கோதுமையா பதரா ஹலே லூயா ஓ ஹலே லூயா அது நல்ல மணியா அல்லது தவறான மணியா ஹலே லூயாஹா ஓ இன்றைக்கு கோதுமை மணியை மணியைப் போல பதரும் சேர்ந்து வந்து விடுகிறது இவை தேங்க்யூல்லாஹா காற்றடித்தால் கோதுமை நிற்கும் பதர் பறந்து போய்விடும் ஹலே லூயா இதே தான் சங்கீத புத்தகத்தில் நீங்கள் தேங்க்யூல்லா ஹாம நீதிமான்கள் தேவனுடைய சபையிலே நீதிமான்கள் நிலைத்திருப்பார்களாம் பாவிகளோ நிலைத்து இல்லாமல் போய்விடுவார்கள் சபையிலே இங்கே பாவிகள் என்று குறிப்பிடுகிறது யாரை சங்கீத புத்தகம் தேங்க்யூல்லா ஹாலே எல்லூயா நீங்கள் கவனிங்கள் ஒன்றாம் அதிகாரத்தை தேங்க்யூல்லா என்னோடய திருப்பி வேகமாக திருப்பிக் கொள்ளுங்கள் நீதிமான்களின் வழியோ அறிந்திருக்கிறார் தேங்க்யூ லாட் ஹலெலுயா ஹலே லூ மேலே ஐந்தாம் வாசனத்தை நீங்கள் வாசிப்பீ வாசிப்பீர்கள் என்று சொன்ன ஆகையால் துன்மார்க்க நியாயம் தீர்ப்பின் பாவிகள் நீதிமன்றம் சபையில் நிலை நிற்பதில்லை சபையில் நிலை நிற்பதில்லை என்று சொல்லி பாவியலை குறிக்கிறதே இந்த பாவியல் யார் அலேல் யா இவர்கள் யார் தெரியுமா அலே இல்லூயா ஓ பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டும் ஓ கிருபையை நம்பி பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் இவர்கள்தான் பாவிகள் ஓ பரிசுத்த மனங்களாய் மாற்றப்பட்டும் அடைக்கப்பட்டும் பரிசுத்தத்துக்கு நேராய் முன்னேறாதபடி பாவத்தை செய்து கொண்டு கிருபையனை நடத்தும் கிருபையனை பாதுகாக்கும் கிருபையனை காப்பாற்றும் கிருபையனை கண்டுகொள்ளாது ஓ தேங்க்யூ லா இதை சொல்லி வாழ்கிறார்களே இவர்கள்தான் சபைக்குள் இருக்கிற பாவிகள் இந்த பாவிகளை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஓ ஹலில் ஊயா அவர்கள் சபையிலே நிலைத்திருக்க முடியாதாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவச்சனமே ஓ தேங்க்யூ இந்த நெருக்கப்பட்டு இருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிறதான இந்த நாட்களிலே நீங்கள் நீதிமான்கள் மாற்றப்பட்டுட்டோம் இன்னும் நீதியிலே பல எல்லைகள் நமக்கு இருக்கிறது அவற்றில் கடந்து போக வேண்டும் பரிசுத்தவான்களாய் நாம் மாற்றப்பட்டு விட்டு பட்டிருக்கிறோம் கிருபையினாலே அந்த பரிசுத்திலே பல எல்லைகள் இருக்கிறது நீங்கள் எல்லைகளை கடந்து போக வேண்டும் இன்னும் நீதி நீதியை செய்கிறவர் இன்னும் நீதி செய்யுங்க பரிசுத்தமாக இருக்கு இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறோம் காரணம் என்று சொன்னால் நாம் நம்மை நீதிமான்கள் என்று நினைக்கிறது வேறு நாம் நம்மை பரிசுத்தவான்கள் என்று நினைக்கிறது வேற ஆண்டவர் நம்மை பரிசுத்தமானான்னு நினைப்பது வேற நான் அவருடைய பார்வை வேறு நம்முடைய பார்வை வேற நான் பக்கத்தில் இருக்க இன்னொரு சகோதரை பார்த்து அவர் விட நல்லா இருக்கிறான் என்று சொல்லி நீ திருப்திப்பட்டு போகலாம் ஆனால் ஆண்டவர் அப்படி பார்ப்பதுக்கல்ல ஓ நம்ம எப்படி பார்க்கிறாராம் பிதா வாகிய தேவன் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அலெலுயா நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சாயிலுக்கு ஒப்பாகவே பிதா வாகிய தேவன் என்னையும் உங்களையும் பார்க்கிறார் என்று சொன்னால் அவர் பார்வையிலே நம்முடைய நீதி எப்படி இருக்கிறது அவருடைய பார்வையிலே நம்முடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து நடக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் அலெலுயா கர்த்தன் நல்லவர் ஹலெ லூ யா ஓ க்ளோரி டு காட் ஹமேன் அலெலு யா ஓ ஹூயா தேவன் தாம் இந்த வார்த்தையோடு நம்மோடு பேசியிருக்கிறபடி நாளே அப்படியே கண்களை மூடி ஓ அன்பின் பரலோக நல்ல நன்றி ஹலில் இந்த இந்த தியான நேரமாக எங்களுக்கு கொடுத்து இந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக அதை உதவி செய்தபடியாக நன்றி செலுத்துகிறேன் இதை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளோட நீ பேசுகிறதுக்கான நன்றி செலுத்துகிறேன் மகிமைப்பட்டதுக்கான நன்றி செலுத்துகிறேன் கிறிஸ்து மூலமாய் கேட்கிற பிதாவை ஆமே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக